தமிழக சட்டசபையில் கச்சத்தீவு விவகாரம் குறித்து முதல்வர் ஜெயலலிதாவின் கருத்திற்கு கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி செவ்வாயன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு பற்றியும் டிசோ கூட்டத்தில் தாம் பேசியது பற்றியும் திங்களன்று ஜெயலலிதா சட்டசபையில் பேசியிருக்கிறார். ஆனால் கச்சத்தீவு பற்றிய வழக்கில் மத்திய அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் கச்சத்தீவு எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாமல் இருந்தது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கச்சத்தீவிற்கு யார் உரிமை கொண்டாடுவது என்ற பிரச்சினை இந்தியா இலங்கை இடையே நீடித்து வந்தது. அதைத் தொடர்ந்து இந்தியா இலங்கை கடல் பகுதியில் சர்வதேச எல்லை கோட்டை நிர்ணயித்தபோது கச்சத்தீவு இலங்கை வரம்புக்குள் சென்றுவிட்டது என்றும் கூறியுள்ளார். அதன் பிறகு 1974 ஆண்டில் இந்தியா இலங்கை இடையே கச்சத்தீவு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 1976 ஆண்டில் இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திலும் கச்சத்தீவு இலங்கையின் பகுதியில் இருப்பதை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்திய எல்லைக்கோட்டுக்குள் இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்த்து கொடுத்ததாக மாயை ஏற்படுத்துவது தவறானது என்று கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளார். கச்சத்தீவை பொறுத்தவரையில் அதை தாரைவார்க்க தாம் எந்த காலத்திலும் ஒப்புக்கொண்டதும் இல்லை, உடன்பட்டதும் இல்லை. தமிழகத்தின் முதல்வர் என்ற முறையில் தன்னுடைய எதிர்ப்பை அப்பொழுதே தெரிவித்திருக்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். தாம் முதல்வராக இருந்த காலத்தில் எந்த அளவுக்கு கச்சத்தீவினை மீண்டும் பெறுவதற்காக போராட முடியுமோ வாதாட முடியுமோ அந்த அளவுக்கு போராடியும் வாதாடியும் இருப்பதாகவும் கருணாநிதி விளக்கம் அளித்துள்ளாா்.